அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவு அமைக்கப்படும் போது அங்கே பொது பயன்பாட்டிற்காக பூங்கா அதற்கு இணையான காலி இடம் விட வேண்டும் என்பது விதிமுறை. இப்படி அமைக்கப்பட்ட பூங்காவில் எந்தவிதமான கட்டுமானமும் ஆக்கிரமிப்பும் இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது. கோவை உக்கடம் பைபாஸ் அருகே உள்ள சிவராம் நகரில் விதிமுறைப்படி பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அந்த பூங்காவை அழித்து மரங்களை வெட்டி மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. போன வருஷம் இந்த பார்க்கில் வந்து தொட்டி கட்டணும்னு சொல்லி ஒரு அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. அப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ரெப்ரசன்டேஷனும் கொடுத்தோம் கமிஷனருக்கு எல்லாருமே. அப்போ வந்து சரி அங்கே வந்து கட்டில் வேறு இடத்த பார்த்துக்குறோன்னு சொல்லி உறுதி அளித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஒரு வாரமாக இங்கே வந்து தொட்டி கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அது எந்த காரணம் எதுக்கான்னு தெரில. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பூங்காக்கள் வேறு எந்த விதமான பயன்பாட்டுக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தீர்ப்பே இருக்குது. அந்த மாதிரி நிலைமையில் இது கட்டுறதுக்கு வந்து தேவையற்றது. எவ்வளோ இடங்கள் நிறைய இருக்குது, தொந்தரவு இல்லாத இடங்கள் பக்கத்துலேயே இருக்குது. மாலை நேரமாக இல்லை, காலையிலேயே 5 7:30 வரைக்கும் நல்லா வாக்கிங் நிறைய பேர் பெரியவங்க போவாங்க. அதே மாதிரி மாலையிலேயும் 5 திருப்பியும் ஒரு 7 வரைக்கும் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க, குழந்தைங்கள் நல்லா விளையாடுவாங்க. அந்த ஏரியாவில் அருமையான ஏரியா. இந்த பூங்காவில் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றும் நிகழ்வு, சிறுவர் மற்றும் சிறுமியர்களுக்கு கராத்தே யோகா போன்ற பயிற்சிகளும் அங்கே நடைபெற்று வந்தன. இந்த பூங்கா அழிக்கப்பட்டால் இந்த புகைப்படங்கள் மலரும் நினைவுகளாகவே இருக்கும். இப்போ நாங்கள் அந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ்வலாக நாங்கள் விளாடுவோம். சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு நாங்கள் டெய்லி அங்கே போவோம், ஷட்டில் காக் விளாண்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் அங்கே நிறையா ஃப்ரெஷ் ஏர் வரும். ஸோ வந்து இப்போ எல்லோரும் அங்கே வாக்கிங் போவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனதுக்கப்புறம் எங்கே விளாடுறதுனே எங்களுக்கு தெரியல. அந்த பார்க்கில் வந்து எல்லா மரத்தையும் வெட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அங்கே தோண்டி இப்போ வந்து அங்கே ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறான்னு. அதனால் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. கோவை மாநகராட்சியின் இந்த விதிமுறை மீறலை எதிர்த்து சிவராம் நகர் குடியிருப்பு மக்கள் நீதிமன்றம் செல்ல உள்ளனர்.